டேவிட். இவனுக்கு இவனோட அதிகமாக தெரிஞ்சது யாருமே இல்லை, யார் கூடயும் பழக்கமும் இல்லை. இவனோட உலகமே இந்த ரூம் தான். சிரிப்பு, கோபம், துக்கம் இதெல்லாம் இவன் வாழ்க்கையில் வந்ததே இல்லை. எமோஷன்லெஸ் காய். இந்த விஷயத்தில் ஆரம்பித்தது தான் அவனோட தேடல். இதுக்காக அவன் பண்ணாத ரிசர்ச்சே இல்லை, ஆனாலும் தேடுறான், தேடிக்கிட்டே இருக்கான். உணர்வுகள் இல்லாத மனிதர்கள் இருக்கவே முடியாது. அது தனக்கு மட்டும் ஏன் இல்லைன்னு அவனோட தேடல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அந்த தேடலோட முடிவு கேத்ரின். டேவிடோட கிளாஸ்மேட், கொஞ்சம் அழகும் திமிரும் கலந்த பொண்ணு. கேத்ரின், உனக்கு ஏது இந்த புக்கு? உனக்கு எதுக்கு? இல்லை, ரொம்ப நாளாக இந்த புக்கை நான் தேடிட்டு இருக்கேன். நீ இங்கே வரப்பவே நினச்சேன், இந்த புக்குக்காக தான் வரேன்னு. எனக்கு இந்த புக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, தர முடியுமா? எப்போ ரிட்டர்ன் தருவ? நாளைக்கே சர்ச்சில் தந்துடுறேன். உன்னால கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா முடிச்சிருவேன், கண்டிப்பா. உன்னால கண்டிப்பா முடியாது. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாக்குறியா? ஓகே. ஒரு புக்குங்க. இங்கே தானே வச்சோம், எங்கே போச்சு? உன்னால கண்டிப்பாக முடியாது. யார் ஜெயிக்கிறான்னு பார்க்குறியா?
ஐயோ, நாளைக்கு ரிட்டர்ன் வேற பண்ணணுமே. டா, உன்னை காணுமா? கிடைக்கணும்னா என்னை படிக்க ஸ்டார்ட் பண்ணு. உனக்கு டா ஒன் கிடைக்கணும்னா நான் கொடுக்குற மூணு விஷயத்தை நீ செஞ்சு முடிச்சாகணும். முதல் வேலை, காரணமே இல்லாமல் சிரி. உன்னால் முடியாதுன்னா கண்ணாடியில் உன் முகத்தை பாரு. இதெல்லாம் ஒரு டாஸ்கா? உன்னுடைய இரண்டாவது வேலை, காரணமே இல்லாம கோவப்படு. உன்னால முடியாதுன்னா நான் சொல்றதெல்லாம் செய். ரேக்ல களைஞ்சிருக்கிற புக் எல்லாத்தையும் அடுக்கி வை. இதெல்லாம் செய்யணும்னு என் தலை எழுத்தா? என் ரூம் எப்படி இருந்தா அதுக்கு என்ன? கீழே விழுந்து கிடக்கிற உன் டிராயிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒட்டு. ரிசர்ச் டேபிள் இருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் அடுக்கி வை. ஐயோ, வேர்க்குதே. நம்ம எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? யாரும்ல இருக்கிறதெல்லாம் இந்த புக்குக்கு எப்படி தெரியும்? எல்லாம் என் நேரம். இது சொல்றதெல்லாம் செஞ்சா இந்த புக்கு கிடைச்சிருமா? ஒண்ணுமே புரியலையே. கீழே கிடக்கிற ஹேட் எடுத்து மாட்டு. இது ஒன்று தான் குறைச்சல். இது வேற. எதுக்கு புலம்புற? டாவன் வேணும்னா சொல்றத செய். கிளாக்கை எடுத்து மாட்டு. ஒருவேளை நம்மள பழிவாங்கன்னே ஏதா பண்ணியிருக்காளோ? ப்ரஷை எடுத்து டேபிளில் வை. டார்ச்சை எடுத்து ஷெல்ஃபில் வை. மறுபடியும் டார்ச்சை ஷெல்ஃபில் வை. இப்போ ப்ரஷை டேபிளில் வை. ஷெல்ஃபை சரி பண்ணு. ரி
ரிசர்ச் டேபிளில் இருக்க புக்ஸை கொண்டு வா. வேணாம், திரும்ப இருந்த இடத்துல கொண்டு போய் வை. திரும்ப கொண்டு வா, திரும்ப அங்கேயே கொண்டு போய் வை. மறுபடியும் கொண்டு வா, திரும்ப அங்கேயே கொண்டு போய் வை. திரும்ப எடுத்துட்டு வா. வேணாம், திரும்ப எடுத்துட்டு போய் வச்சிடு. திரும்ப கொண்டு வா, திரும்ப அங்கேயே கொண்டு போய் வை. மறுபடியும் கொண்டு வா, மறுபடியும் கொண்டு வா. திரும்ப அங்கேயே கொண்டு போய் வை, கொண்டு போய் வை. திரும்ப கொண்டு வா, கொண்டு வா. திரும்ப அங்கேயே கொண்டு போய் வை, கொண்டு போய் வை. உன்னோட மூணாவது வேலை காரணமே இல்லாம அழு. நம்மளால தான் கண்டிப்பா முடியாது. அப்படி முடியலனா என் கூட செஸ் விளையாடு. போர்டை எடுத்து வை. என்கிட்ட செஸ்ஸா? வார்னிங், நீ இழக்கிற ஒவ்வொரு காயினுக்கும் உன்னை விட்டு ஒவ்வொரு பொருளாக காணாமல் போயிடும். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட ராஜாவும் ராணியும் தான் உன்னோட அப்பா அம்மா. எப்போவும் நம்ம தான் வைட்டு. ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோ, உன்னோட ராஜாவும் ராணியும் தான் உன்னோட அப்பா உன்னோட அம்மா. பயப்படாத, உன்னால முடியும். ஐயோ, சே, பார்க்கலையே. ஐயோ, இங்க இருந்து பென்சில் எங்க? திரும்பவும் சொல்றேன், நீ இழக்கிற ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொன்றா எழுந்துட்டுருப்ப. என்ன காண போச்சு?
ஐயோ, வேர் இஸ் மை ஃபைட்டர்? என் ஃபைட்டருங்க? நான் சொன்னதை நம்பலையா? இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் சொல்கிறேன். கேக்குறியா? நான் உனக்கு செக் வச்சிட்டேன். சும்மா சொன்னேன், பயப்படாத, கவனமாக விளையாடு. இது என்ன புக்கு? டாவன் மாதிரி இருக்கு. டாவன் தான் எப்படி இங்கே வந்துச்சு? டேவிட் கிட்ட இன்னைக்காவது லவ் சொல்லணும். எல்லா ஃபீலிங்ஸும் எனக்கும் வேணும்னு ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த டேவிட்க்கு சிரிப்பு, கோபம், துக்கம் எல்லாத்தையும் தந்துட்டேன். டேவிட் எனக்கு கிடைக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட கேத்ரினோட கனவையும் நிறைவேற்றிட்டேன். இப்படி மனுஷனோட ஆசையாக நிறைவேற்றியே, நீ யார்? கடவுளா? என் புக்கை எடுக்கிற ஒவ்வொரு மனுஷனோட ஆசையும் கண்டிப்பா நிறைவேறும் மிஸ்டர் டா. அடுத்து படிக்க போறது யாரு? Who is the next?